டாக்டர் என்னோட மெயினான கேள்வி என்ன, ஃபேட்டி லிவர் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கே அதை பற்றி பெருசாக தெரியாது. ஃபேட்டி லிவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இது 10 வருஷம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் ஃபேட்டி லிவர்னு வரும், அது அதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். இப்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஆல்கஹாலுக்கு அடுத்ததாக, அதாவது மதுப்பானத்தினால் வரக்கூடிய லிவர் ப்ராப்ளத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான காரணம் வந்து லிவர் கெட்டு போகிறதுக்கான காரணம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, உடம்பில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அதாவது பருமன் எக்ஸ்ட்ரா பருமன்றனால வரக்கூடிய கொழுப்பு சத்து வந்து எல்லா இடத்துலையும் படிகிற மாதிரி லிவர்லேயும் படிஞ்சிடும். இது ஒரு நாள் ரெண்டு நாளில் எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த கொழுப்பு வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஒருத்தருக்கு 10 வருஷம் 20 வருஷம் படிஞ்சே இருக்கும்போது அது படிப்படியாக வந்து லிவரை வந்து டேமேஜ் பண்ணி, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஃபேட்டி லிவர்லேருந்து ப்ரோக்ரெஸ் ஆகி படிப்படியாக வந்து லிவரை வந்து கெட்டி ஆக ஆரம்பிக்கும், ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு போய் கடைசியாக வந்து ஒரு ரொம்ப வருஷமாக ஃபேட்டி லிவராக இருக்கிறது வந்து அப்படியே வந்து கல் மாதிரி அது வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு போனால் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிரும். அதனால் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை சும்மா விடக்கூடாது, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கரெக்ஷன், அதுக்கு என்ன வைத்தியம், அதுக்கு மாத்திரை இருக்கா அப்படின்னா, அதுக்கான மாத்திரை ஒன்றும் பெருசாக இல்லை. அது நம்மளாக வந்து நம்ம உணவை கட்டுப்படுத்தி நம்ம வெயிட்டை வந்து கரெக்டான அளவுக்கு கம்மி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாடிஃபை பண்ணி ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சரியான உடம்பு வந்து எடை கொண்டு வந்து ஆக்டிவாக பண்ணால் தான் அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் மெனி இயர்ஸ் வந்து சரியாகும். அதாவது ஃபேட்டி லிவர் வந்து ரெண்டு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ நம்ம சரி பண்ண முடியாது, அது வந்து மாதக்கணக்கு வருஷக்கணக்காகும். பட் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேட்டி லிவரை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து அடுத்த 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ அதை நம்ம சரி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப வருஷம் ஃபேட்டி லிவராகவே இருந்துச்சுன்னா அது வந்து லிவரை டேமேஜ் பண்ணி சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிடும்.